வந்திருக்கும் அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம், திரையுலக நண்பர்களுக்கு வணக்கம், மற்ற உலக எல்லாத்துக்கும் வணக்கம். என்னென்னா, நான் இந்த படத்தோட மாயா வெட்டை திரைப்படத்தின் இயக்குனர். என்னோடய பேர் செங்கை தமிழன் ராஜேஷ். இந்த படம் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு தயாரிப்பாளருக்கு முதல் நன்றி தெரிவித்துக்கிறேன். அதாவது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயும் சரி, எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன், இப்படி ஒவ்வொன்றும் வாய்ப்பு தேடி வந்து எவ்வளவோ இயக்குநர்களும் எவ்வளவு நடிகர்களும் வந்து வாய்ப்புக்காக அலைகிறோம், கஷ்டப்படுறோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமாக கஷ்டப்படுறேன். நம்ம தேடி போய் கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு தேடி கொடுத்தது, கூப்பிட்டு நீ படம் பண்ணி நீ முன்னாடி வான்னு சொல்லி கூப்பிட்டா என்னோடய தயாரிப்பாளர் திரு ஜாகிர் உசேன் அவர்களுக்கு முத என்னோடய சிரம் சார்ந்த ஒரு வணக்கங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் எனக்காக ரொம்ப படத்தோட ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக கூட இருந்த இயக்குனர், பட்டவன் படத்தின் திரைப்பட இயக்குனர் வந்துட்டு சிக்கல் ராஜேஷ் அவர்கள். இந்த படத்தோட முக்கிய கதாநாயகனும் அவர் தான். மாய வேட்டைன்ற டைட்டிலோட லீடு அவர் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, மாய வேட்டை அப்படின்றது குரான்னு சொல்லக்கூடிய இஸ்லாத்தியோட புனித நூலான குரானில் இருக்கக்கூடிய ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பு. மனித இனங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஜின் அப்படின்ற ஒரு இனத்தை வந்துட்டு ஒரு படைப்பை வந்துட்டு இறைவன் படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை பற்றி இது வரைக்கும் மேக்ஸிமம் எந்த ஒரு படம் யாரும் சொல்லப்படலை தமிழ் திரையுலகில், இந்திய திரையுலகிலும் அவ இல்லை. பட் இந்த திரைக்கதை எப்படின்னா, தமிழ் இந்திய சினிமா உலகம் மட்டும் இல்லை, உலக சினிமா உலகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கதையமைப்பாக இருக்கும். ஏன்னா ஜின்கள் வந்துட்டு யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக இந்த ஜின்களை பற்றி சொன்னது கிடையாது எனக்கு தெரிய. ஏன்னா ஜின்களை வந்துட்டு பொதுவாகவே எல்லோரும் வந்துட்டு என்னென்னா பேய்களாக இருக்கட்டும் ஜின்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஹாரார் அப்படின்னே வச்சு ஒரு மூட நம்பிக்கையாகவே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது அப்படி சொல்லப்படலை. ஒரு படைப்பு வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்குன்றது அறிவியல் பூர்வமாக இந்த படத்தில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஜின்கள் எப்படி படைக்கப்பட்டது, ஜின்களுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு, ஜின்கள் வந்துட்டு ஏன் மனித இனத்தை வந்துட்டு அழிக்க துடிக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஜின்களோட உலகம் எப்படி இருக்கும் என்னன்றதை இந்த இதில் நான் சொல்லியிருப்போம். எல்லா திரைக்கலைஞர்களுக்கும் சரி, இந்த சினிமான்ற ஒரு மோகம் வந்து ஏதோ ஒரு காலத்தில் அவனுக்குள்ள நுழைஞ்சிருக்கும். எனக்கு எப்போ அது நுழைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது பிரியமானவளேன்னு ஒரு படம், விஜய் அண்ணாவோட படம். அந்த படம் பார்த்த அன்னைக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஜய்ன்ற அந்த டைலாக் மட்டும்தான் என் உணவு வந்துச்சு. வீட்டுக்கு வந்தேன், 6 வயசு எனக்கு அப்போ கரெக்டாக விஜய் அண்ணா மாதிரி வரப்போகிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த 6 வயசில் உண்டான ஆசையும் கனவும் தான் லட்சியம் தான், வெறும் சினிமாக்காக மட்டுமே ஓடி இந்த ஃபீல்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்து சாதித்தேன். நான் வந்ததே விஜய் அண்ணா வந்து வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு வந்தேன். ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு இயக்குனராகி நான் வந்து என்னோடய படம் ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் விஜய் அண்ணா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் நியூஸ் கொடுத்தாரு, நான் வந்து சினிமாவை விட்டு போக போகிறேன், நான் முழு நேரம் அரசியல்வாதியாக போகிறேன், எனக்கு தூக்கி போட்டுருச்சு. என்னடா, நம்ம ஒருத்தர் நம்பி அவருக்காக வந்தோம், அவருக்காகவே உழைச்சோம், அவருக்கு அவரை வந்து நம்ம அவரை வச்சு ஒன்று அவர் இயக்கணும் இல்லாட்டி அவர் கூட நடிக்கணும், இதுதான் என்னோடய மிகப்பெரிய லட்சியம், மிகப்பெரிய ஆசையாக இருந்தது, கனவாக இருந்தது. வேறு எதை பற்றியும் யோசிக்கல. நான் படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கள் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்துட்டு இந்த ஒரு நியூஸ் வந்துட்டு என்ன சொல்ல, தான் 10 மாதம் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை மூச்சு விடாமல் சிரமப்படும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் விஜய் அண்ணா இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு வந்துச்சு. விஜய் அண்ணா அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு வந்தது இந்த ஒன்று தான். அதனால் நான் மிகப்பெரிய, நான் இந்த படம் வெற்றி பெற்றாலும் சரி, நான் இந்த சினிமாவில் இன்னும் முன்னணி இயக்குனர் ஆனாலும் சரி, எத்தனை பேரை வச்சு நான் இயக்குனர் ஆனாலும் சரி, விஜய் அண்ணா வச்சு படம் எடுக்காத வரைக்கும் நான் ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான், என்னோடய மைண்ட் அப்படி தான். நான் ஒரு வந்து முன்னணி இயக்குனராக எவ்வளோ தூரம் வந்தாலும் சரி, நான் யாரை வச்சு படம் எடுத்தாலும் சரி, எனக்கு வந்து விஜய் அண்ணா வச்சு நான் படம் எடுத்தால் தான் நான் ஒரு வெற்றி இயக்குனராக நான் என்ன சொல்லிக்க முடியும். அது வரைக்கும் வந்து நான் கஷ்டப்பட்டதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, விஜய் அண்ணா ஒரு நல்ல முடிவெடுத்திருக்காரு, அரசியலுக்கு வந்து அவர் வரணும், இந்த மாதிரியான நல்ல ஒரு சேவை மனப்பானம் உள்ளதெல்லாம் வரணும். என்னோடய இன்னொரு விஷயம்னா, விஜய் அண்ணா வந்துட்டு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இதை முன்னெடுத்து கொண்டு வந்தார். நானும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பதே நானும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக மேடைகளில் பேசிட்டு வரேன், எல்லா இடங்களையும் பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அந்த இதை அவர் எடுக்கும்போது ஒரு ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து ஒரு சமத்துவமான ஒரு தமிழ்நாட்டை ஒருத்தர் ஆள வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இது எனக்கு இருக்குது. சார், கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாகவோ நல்ல ஒரு நாளை முதல்வராகவோ வரலாம், வந்து அவர் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னால் சினிமாவில் தான் அவரை வச்சு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லாட்டி அவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். விஜய் இன்னும் ஒரு படம் தான் அவர் விஜய் அண்ணா நடிக்க போகிறாரு.
அதில் கூட எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சா கூட, ஒரு ஃப்ரேம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட ஓகே தான், நான் ஒன்றும் அது பெருசாக இது பண்ண போகிறதில்ல. இல்லாட்டி அவருக்கு என்கிட்ட போய் சும்மா ஒரு கதை கேட்டால் கூட ஓகே, சும்மா வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் கூட இருந்துட்டு நான் ஒரு இயக்குனராக நான் வந்து அவருக்கு ஒரு கதை சொன்னால் கூட, அந்த நிமிஷத்துக்காக அந்த நிமிஷம் போதும் என் லைஃப்பில் வந்துட்டு நான் சினிமாவில் சாதிச்சதாவே, நான் முன்னணி இயக்குனராக வரலாற்றாலும் பரவாயில்ல நான் சாதிச்சதா நான் நினச்சிப்பேன். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். வணக்கம், என்னோடய பேர் வந்து சிக்கல் ராஜேஷ். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து கீழக்காடு, ரெண்டாவது வந்து நாலு படம் பண்ணியிருக்கேன், பட்ரோன், அப்புறம் டபுள்யூ, அதுக்கப்புறம் இப்போ வந்து மாயவேட்டை. மாயவேட்டையில் வந்து லீடு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது படம் வந்து இயக்குனர் சொல்லியிருப்பார் இது எப்படி வந்திருக்கு என்ன இதுன்னு, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் கதையை சூஸ் பண்ணி நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. இதில் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நிறையா பேர் வெளியிலேருந்து பார்க்கும்போது சிக்கல் ராஜேஷ்னா வந்து சிக்கல் ஏதோ பிடிச்சிருப்பார், அது கிடையாது. முதல்ல ஊர் பேரை பதிவு பண்ணும். எல்லாருமே கேட்குறது என்னென்னா, சிக்கல் ராஜேஷ்னா என்ன, எதுக்கு அந்த பேர் வச்சுருக்கீங்க, எதுக்கு அந்த பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் இப்போதைக்கு ஓப்பனாக சொல்கிறேன், சிக்கல் ராஜேஷ்ங்கிறது ஊர் பேர். நிறையா தடவை சொல்லியிருக்கேன் நான், யாருக்கும் பதிவாகலது. இது மூலியமாக நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிறேன். சிக்கல் ராஜேஷ்ங்கிறது, சிக்கல்ங்கிறது முருகன் ஊர், அது ஊர் பேர் தான் வந்து ஃப்ரெண்டில் வந்து சிக்கல் ராஜேஷ்னு வச்சுருக்கேன். இந்த படத்தில் வந்து லீடு பண்ணியிருக்க முடியும் சொன்னது மாதிரி, இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாக என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து சில தயாரிப்பாளர்கள், சில இயக்குநர்கள்லாம் என்னை வந்து அணுகிறதுக்கு பயப்படுறாங்க. என்னன்னா, இவர் உள்ளார நாலு படம் பண்ணிட்டார், லீடு பண்ணிட்டார், இவர் வந்து கூப்பிட்டாக்க நிறையா பேமெண்ட் வாங்குவார், பிள்ளருக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கேட்பாரோ அவ்வளோ கேட்பாரோ, கூப்பிட்டா வருவாரா, அந்த தயக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ சொல்கிறேன், நான் எந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டாலும் எந்த நிமிஷமும் நான் போகிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். நான் வந்து பணத்துக்காக சினிமாவில் இல்லை, அதை முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். நான் வந்து சம்பளம் கொடுப்பாங்க, நான் போய் நடிக்கணும்லாம் கிடையாது. இப்போ நாலு படம் கடந்து வந்திருக்கேன், நான் நடித்த படம் எல்லாமே சிக்கல் இல்லாமல் தான் வெளியே வந்திருக்கு. இப்போ நான் நாலாவது படம் இதுவும் சிக்கல் இல்லாமல் தான் அடுத்த மாதம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். மூணு படம் இதுக்கு முடிவு இப்படி தான் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ அடுத்தது நொடிமுள்ளு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன். அதுமாதிரி தயாரிப்பாளர்கள், வர அப்கமர் இயக்குநர்களுக்கெல்லாம் நான் வந்து எவ்வளோ என்ன முடியுமோ அதை நான் பண்ணி தந்துட்டு தான் இருக்கேன். ரிலீஸ் வரையும் நான் போராடி நான் பண்ணி தந்துட்டு தான் இருக்கேன். இயக்குனர் வந்து செங்கை தமிழன் ராஜேஷ் ரொம்ப இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறத விட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, அது சொல்லி புரியணும் அவசியம். உடலை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு. அதுமாரி சார் வந்து ப்ரொடியூசர் சார், இதெல்லாம் வந்து ஒரு வரம், நமக்கு கிடைத்த வரம். லோ பட்ஜெட் படம், ஹை பட்ஜெட் படங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ப்ரொடியூசர் வந்து பணத்தை போட்டு இந்தளவுக்கு நின்று நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது, பணம் வருமா வராதுங்கிறதெல்லாம் அப்புறம், ஆனால் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னாக்கா, அது எனக்கு தெரிஞ்சு சில தயாரிப்பாளர்களில் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஜாகிர் சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டட், இப்போ வரையும் சப்போர்ட்டடு, இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவார். இது மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து கடைசி வரையும் இறுதியாக நின்று போராடிட்டுருக்கேன். கடைசி வரையும் நின்று நான் எப்படியாவது போராடி நான் படத்தை வெளியே கொண்டாந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஏப்ரல் பிளான் பண்ணியிருக்கோமா சார்? ஆமாம், ஏப்ரல் ஃபஸ்ட் வீக், ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த படம் வந்து வெளியே வரும்போது தயவு செஞ்சு பார்த்துக்கிட்டு வெற்றி எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. கணிசமான வெற்றியாக இருக்கிறதுனால வெளியில் தெரிய மாட்டேங்குது அவ்வளோதான தவிர, இது வந்து எங்களை நாங்கள் தோத்துட்டோம் அப்படிலாம் கிடையாது. தோத்துட்டாக்க அடுத்தடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இப்போ அடுத்தடுத்த படம் உங்களுக்கு அப்கமில் பண்ணிட்டுருக்கோம். காரணம் என்னென்னா, நம்மளோட தோற்றம் அப்படி, நம்மளோட சிறப்பான நடிப்பு அப்படிங்கிறது மற்ற இயக்குநர்களும் மற்ற தயாரிப்பாளர்களும் சொல்லும் போது நமக்கு புரிய வருது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன், சிவனை பிரார்த்தித்துக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரையும் யாரும் பண்ணாது கிடையாது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பண்ணியிருக்காங்க, சில மாற்றங்கள், சில தோற்றத்தில் சில மாற்றங்கள், கஷ்டங்கள்லாம் பட்டிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஃபுல் மேக்கப்பு, முகத்தில் மேக்கப்பு, கை கால் எங்கே பார்த்தாலும் மேக்கப்பு டோட்டலாக. அதில் என்னென்னா, ஃபெவிக்கால் கலந்து தான் ஆகணும், வேறு எதுவும் நிற்காது முகத்தில். ஃபெவிக்கால் கலந்து அதை ஒட்டி இந்த இடம்லாம் எனக்கு வந்து புண்ணாயிடுச்சு, அது உரிக்கும் போது அப்படியே புண்ணாயிடும். அது வந்து 12 மணி நேரம் தொடர்ந்து 9 நாள் பண்ணி கொடுத்துருக்கேன். தொடர்ந்து 9 நாள் தான், 8 நாள் தொடர்ந்து மேக்கப்பில் இருந்து 12 மணி நேரம் மேக்கப்பு, 14 மணி நேரம் தொடர்ந்து மேக்கப்பு, நைட்டு ஃபுல்லாக மேக்கப்பில் இருக்கும். முகத்தை அரிச்சா சொரிய முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, வாயை அசைச்சி ரொம்ப பேசக்கூடாது, பேசணும்னாக்கா அந்த இடம் அப்படியே கலந்து வந்துடும். அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த நடிப்புக்காக, அந்த படத்துடைய ரோலுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ட்ரெய்லர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, 6 மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும், எங்களை மீனான கலைஞர்களை வாழ வைக்கணும். சினிமாவை வாழ வச்சுக்கிறதுக்காக நீ வந்தியா அப்படின்னு கேட்டாக்கா, ஆமான்னு நான் சொல்லுவேன். சினிமாவுக்காக தான் நான் இருக்கேன், சினிமாவை வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். என்ன மாதிரி ஆட்களாக நீங்கள் தான் வந்து பார்க்குற, நீங்கள் தான் வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். நன்றி.
ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வினோத் சார் சொல்லி தான், டைரக்டர் ராஜா சார் எனக்கு தெரியும், அவர் மூலமா தான் இந்த படிப்பு இந்த மூவியில் எனக்கு சான்ஸ் கிடச்சிது, அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஹீரோ சார் அண்ட் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு படம், எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். தேங்க்யூ. எடுத்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்படியே குரூப் ஒன்று எடுத்துக்கலாம்.